ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சம&sadhu வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி தாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. பருப்பு வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வறுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம இப்போது கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து 1/4 கிலோ டம்ளரில் நான் எடுத்துருக்குறேங்க. இந்த டம்ளரில் எடுத்துருக்கிறதுனால இதை விட கொஞ்சம் சின்ன டம்ளர் இருக்குதுங்க. அதனால் அந்த அளவில் வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து 1/2 கிலோ 1 கிலோ அப்படி எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதில் 1/4 பாகம் வந்து நீங்கள் பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசி வந்து கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசியும் பருப்பும் வந்து சேர்த்து நீங்கள் 1/2 கிலோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் 3 மடங்கு வந்து தண்ணி நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க. அரிசியும் பருப்பையும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆகி நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதே குவான்டிட்டியில் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இல்லை இனிப்பு பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து 1 டம்ளர் நீங்கள் வந்து அரிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி அரிசி பருப்பு கூட ஒன்றாகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு நெய் விட்டு முந்திரி திராட்சை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முந்திரி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ தான் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைங்க. நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. லைட்டாக வந்து ஃப்ரை ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. திராட்சை வந்து நல்லா உப்பி வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே முந்திரியும் திராட்சையும் நம்ம நெய்யில் வறுக்கும்போது அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் இருக்கட்டுங்க. இல்லைன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு கருகி போயிடும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிறத பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதில் எடுத்து விட்டுறலாங்க. பாருங்கள் இப்போது முந்திரியும் திராட்சையும் நம்ம பொங்கல் எடுத்து விட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 4 ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து வாயில் பட்டுச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுங்க. அதனால தான் வந்து நான் வந்து நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. பாருங்கள் நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து இப்போ யம்மியாக ரெடி ஆயிருச்சு. நெய் வந்து உங்களோட தேவைக்கேற்றாற் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது பொங்கலை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. Thank you for watching and love you all.